ஹலோ என்னக்கா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேற? ஆமாம்மா, நான் யார் ஃபோனும் எடுக்க மாட்டேன். எடுக்கலாம், நான் திருடுவீங்களா நான் ஃபோனை? இந்த ஃபோன் எங்கே கிடக்குன்னு எனக்கே தெரியாது. எப்போ பார்த்தாலும் லைவ் போடுறது, ஃபோன் உங்கள் கையிலே இருக்காதுன்னு போய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் சும்மா உட்காந்துருக்கையா? இல்லைக்கா, வீட்டில் இருந்தே வா, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. நாங்களாம் டிகிரி முடிச்சுட்டே சும்மா தான் இருக்கிறோம், நீங்கள் எப்படி? நான் தான் எம்எஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு போனதை விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டில் இருக்கிறதுக்காண்டி. வேலை கடைச்சி விட்டு வந்துட்டீங்களா? நாங்கள்லாம் வேலையை கிடைக்காம வீட்டில் தாங்க இருக்கோம். சரி, உங்களுக்கு சமையல் தான் எப்படி, யார் செஞ்சு போடுறா? நானே தான் செஞ்சு சாப்பிடுவேன், அப்புறம் செஞ்சு கொடுக்குறது யார், ஆளாக இருக்காங்க? அடிக்கடி கார்த்தி கார்த்தின்னு சொல்லுவியே, அவன் இல்லையாக்கா சமைச்சு போட? கார்த்தி அவன் யாரு? கார்த்தி யாரா? ஏங்கா சும்மா சும்மா கண்டாள ஒளி கார்த்தி, கண்டாள ஒளி கார்த்தின்னுவியக்கா, இப்போ போய் கார்த்தி யாருன்னு கேட்குற? சரி, அட்லீஸ்ட் சேலை மணி மணின்னு சொல்லுவியே, அவனாவது சமைச்சு போடுவான அவனுக்கு? எந்த மாதிரி சார்? ஏ, அதெல்லாம் சும்மா வீடியோக்காக பண்றதுப்பா. அந்த மக்கள் முட்டாளாக்கன்னு நினைச்சேன், முட்டாளாக்கி ஃபேமஸ் ஆயிட்டேன். எல்லாமே பொய் தான், நான் பண்ண டிராமா எல்லாமே பொய், பக்கா ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டா? உனக்கு சோத்துல வசத்தை வச்சு அப்பி விட்டுறான். இரு, அதுவும் சும்மா விளையாட்டுக்கு பண்ணதான் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி அவங்க. சரி, மாத்தி மாத்தி ஒரு ரெண்டு பேர் முத்தம் குத்தாங்களே, அது எப்படி, அதுவும் ஸ்கிரிப்டா? என்னட்ட கிஸ் கொடுத்தா ஃபேமஸ் ஆயிரனால, எல்லாத்தையும் கிஸ் கொடுத்தா ஃபேமஸ் ஆக முடியுமா? ஏக்கா, உனக்கெல்லாம் கிஸ் குத்தா உதட்டு புண்ணாதாங்கா போவோம், ஃபேமஸ் எல்லாம் ஆக மாட்டோம். நீ என்ன, நீ தான் அப்படி நினைச்சிருக்க? சரிக்கா, உனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோடு இருக்கணும்ட்டு ஒரு ஆசையே இல்லையாக்கா? நாங்கள் எப்போ தான்க்கா குட்டி நாயந்தரா அவ பார்க்கறது? அதுக்கெல்லாம் லவ்வர்லாம் இருக்காங்களே. இருக்காங்களா? ஆமா. சொல்லவே இல்லையாக்கா அதெல்லாம். நீ வெளில அதெல்லாம் வெளில சொன்னா பிரிஞ்சு போயிரு சொல்ற, காசு இருந்தா என்ன ஐட்டம் வந்தா கூட கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருப்பாங்க. இந்த அக்கா நீங்க ஏதோ சொன்னீங்க, என் காதுல தவறா விழுதுக்கா. அப்போ நீங்க யாருக்கா? இங்கெல்லாம் ஃபேமஸா இருந்தா எவன் வேணாலும் கட்டிக்குவான், அவங்களுக்கு தேவை காசுதான். ஓ, அப்போ நீங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாக்கா? சரிக்கா, நீ தான் 50,000-60,000 சம்பாதிக்கிறிய, ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல? எனக்கு என்ன, எனக்கே செலவுக்கு 50,000 வந்தால் கூட பத்தாது, நான் எங்கேருந்து போய் அநாத ஆசிரமத்தை செலவு பண்ணுறது? அட கருப்பு காண்டாமிருமே, உனக்கு வண்டியே 50,000 வரைக்கும் செலவாகுது, அப்படி என்னத்தான் நீங்கள் வாங்குறீங்க? நான் ஃபோனு அது இதுன்னு ஏதாவது வாங்குவேன், அதனால எனக்கு மாதம் 70,000 செலவு பண்ணிக்கிறேன் 2 மாதத்தில் மட்டுமே. மாசம் 70,000 செலவு பண்ற அளவுக்கு உங்ககிட்ட வருமானம் இருக்காக்கா? யார் யார் வீட்டுக்கோ டாக்ஸ் ரைடு போறீங்க, அக்கா வீட்டுக்கு போ. கத்துக்கே அவன்கிட்ட இருந்து வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுட்டா. சோ ஒரு வழியா வீடியோ எடுத்துட்டு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுமா? டாடா. அம்முகட்டு அம்மாட்டு.